ஸ்ரீ மாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது. சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம். அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும், கல்யாணத்துக்காண்டி பண்ணணும், குழந்தை பாக்கியத்துக்காண்டி பண்ணணும், இல்லை இடம் விற்க மாட்டேங்குது, இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம், வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம். அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம், தபால்லையோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம். அப்படி உங்களுக்கு தேவைப்படுது, நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும், அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாகவோ கொடுத்து உதவுங்கள். நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக. அம்பாளுடைய அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது, மகிழ்ச்சி. நம்ம நண்பர்கள், உறவினர்கள், சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் கேட்குற ஒரே கேள்வி, இந்த தனாகர்ஷண பொருட்கள்னு இருக்குல்ல, அது என்னது, அதை எப்படி நம்ம வீட்டில் பயன்படுத்த வேண்டும், இப்படி தான் நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. ஏற்கனவே இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம மக்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், இருந்தாலும் ஒரு தெளிவான வீடியோவாக வெளியிடுங்க அப்படின்னு கேட்டதுனால தான் நம்ம ஒரு தெளிவான வீடியோவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தன ஆகர்ஷண பொருட்கள் என்று அந்த காலத்தில் அரண்மனை கட்டும்போதோ, கோயில்கள் கட்டும்போதோ, கஜானா அதாவது கருவூலங்கள், பணம் வைக்கக்கூடிய இடங்கள், தங்கம் வைக்கக்கூடிய இடங்கள் கட்டும்போதோ ஒரு 400 பொருட்களை அந்த இடத்துல பதிச்சு வைப்பாங்க. அப்போ அந்த 400 பொருட்கள் இருந்தாலே அந்த தன ஆகர்ஷணம் ஏற்படும், பணம் வந்து அந்த இடத்த விட்டு போகாது, அதாவது லட்சுமி கடாட்சம் போகாது அப்படின்னு சொல்லி அரசர்கள் கடைபிடித்தாங்க. அதில் அந்த 400 பொருளை இன்றைக்கி நிலவரத்துக்கு நமக்கு ரொம்ப கிடைக்கக்கூடிய பொருள்னு பார்த்தோன்னா 21 பொருட்கள் தான் கிடைக்கும். அதுலேயும் விலை கம்மியாக இருக்கக்கூடிய பொருட்கள்னு பார்க்கும்போது அந்த 10 பொருட்கள், 11 பொருட்கள் தான் கம்மியாக இருக்கக்கூடியது. அந்த 11 பொருட்களையுமே நம்ம ஒரு மஞ்சள் துணியில் கட்டி பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யும் போது அங்கு கண்டிப்பாக தன ஆகர்ஷணம் ஏற்படும். அல்லது புதிதாக நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வீட்டோட நிலப்பகுதி, நில வாசல் இருக்குல்லையா, அதோட உள்பக்கம் வீட்டுக்குள்ள நிலைக்கு மேலே ஒரு ஹோல் பண்ணி அதை உள்ளே பதிச்சு வச்சிடலாம். அப்படி பதிச்சு வைக்கும்போது துர்சக்திகளோ துர்தேவதைகளோ நம்ம வீட்டுக்குள்ளே வராது. நம்ம வீட்டுக்குள்ளே எப்போதும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அனுகிரகம், மகாலட்சுமியோட கடாட்சம் இருக்கும். இந்த தனாகர்ஷண பொருட்கள் என்பது என்ன அப்படின்னா இயற்கையிலே அந்த சக்தி கொண்ட பொருட்கள், லட்சுமி கடாட்சமானவை. குறிப்பாக பார்த்தோம்னா வலம்புரி சங்கு, கோமதி சக்கரம், அப்புறம் அஞ்சனைக்கல். அஞ்சனைக்கல் அப்படிங்கிறது திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த சிலை செய்யப்பட்ட கல் தான் அஞ்சனைக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல். அப்புறம் விஷ்ணு சக்கரம், மகாலட்சுமி சோழி, அப்புறம் ராஜசோழின்னு சொல்கிற ஆடலா சோழி, கருப்பு சிவப்பு குன்றிமணி இருக்குது. வெள்ளை குன்றிமணி ரொம்ப விசேஷமானது, வெள்ளை குன்றிமணியும் காளியோட சக்தியும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பைரவரோட சக்தியை தரக்கூடிய ஸ்படிக மணி, அப்புறம் விரலி மஞ்சள் என்ற இந்த 11 பொருட்கள். ஸோ இந்த 11 பொருட்களையும் நம்ம வைக்கும்போது பரிபூர்ணமான சக்தி அந்த இடத்துல பிரவாகமாக உருவாகி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த துர்சக்தியும் எடுக்கும், வீட்டுக்குள் வந்த மகாலட்சுமி கடாட்சத்தையும் வெளியே போக விடாமல் தடுக்கும். அதனால் நீங்கள் புதிதாக வீடு கட்டினீங்கன்னா அந்த வீடு கட்டும் போதே அந்த நிலைக்கு மேலே இதை வச்சிடலாம், ரொம்ப விசேஷமானது. அல்லது எங்களுக்கு இல்லை சார், நாங்கள் வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டோம், இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி அமைக்கிக்கிட்டே இருக்குது, ஒரு குழப்பமாகவே இருக்குது, பணம் கையில் தங்க மாட்டேக்கு, ஓட்டக்கை மாதிரி பணம் நிற்கவே மாட்டேக்கு, விரயமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த தனாகர்ஷண பொருட்களை வாங்கி ஒரு மூட்டையாக கட்டி, அதாவது ஒரு மஞ்சள் துணியில் ஒரு முடிச்சு மாதிரி கட்டி பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யலாம். பூஜை செஞ்சிங்கன்னா பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். இந்த தனாகர்ஷண பொருட்கள் நம்மகிட்ட வந்து 3 விதமான செட்டில் இருக்குது, அதாவது சிறியது, மீடியமானது, பெரியது, சுமால், மீடியம், லார்ஜ், சின்ன அளவில், நடுத்தர அளவில், பெரிய அளவில் அப்படின்னு சொல்லி 3 அளவில் நம்ம இந்த செட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி உங்களுக்கு அந்த செட்டு ஒரு வேளை வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய எங்கள் நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு தபால்லையோ கொரியர்லையோ உங்களுக்கு பார்சலாகவோ அனுப்பிச்சு வைப்போம். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இது பயன்படுத்திக்கோங்க. இந்த தனாகர்ஷண பொருட்கள் எல்லாமே வந்து சுத்திகள் செய்து தான் பயன்படுத்தும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஷ்ணு சக்கரம், இந்த சோழிகள், வளம்புரி சங்கு, கோமதி சக்கரம், இதெல்லாம் ஒரு உயிர் வாழ்ந்த ஒரு அந்த ஓடாக கருதப்படுவது. அதை நாம் பயன்படுத்தும் போது அதை சுத்திகள் செய்து, சாப நிவர்த்திகள் செய்து, சுத்திகள் செய்து தான் பயன்படுத்தணும். நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே சுத்திகள் செய்து, சாப நிவர்த்திகள் செய்து தான் உங்களுக்கு கொடுக்குறோம்.
அதனால் நீங்கள் எங்கிட்ட வாங்கும்போது நாங்கள் பூஜை செய்து எல்லாமே அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் தனித்தனியாக வாங்கினாலும் இது என்னென்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய எங்கள் வாட்ஸ்அப் தொடர்பு பண்ணிங்கன்னா இது என்னென்ன பொருளுங்கிற விவரங்களும் உங்களுக்கு தரும். அது எப்படி என்ன மாதிரி நீங்கள் வைக்கணும், இல்லை உங்கள் ஊர்லேயே நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும்னா அதுக்கான சஜஷன்ஸ் எப்படி எப்படி பயன்படுத்தணுங்கிற முறையை நம்ம சொல்லித்தரோம். எங்கிட்ட தான் வாங்கணும்னு இல்லை, என்னென்ன பொருட்கள் நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் ஊர்லேயே அது விலை கம்மியாக கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக. அம்பாளுடைய அனுகிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது கருங்காலி மாலை, ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தேவதாறு மாலை, இப்படி கோமதி சக்கரம், பழம்புரி சங்கு, சோவிகள், மகாலட்சுமி சோழி, ஆடலா சோழி, இல்லை ராஜசோழி, கௌரி சோழி, பைரவ சோழி, இப்படி சோழிகள் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் தாமிரமணி மாலை, இப்படி தெய்வீக பொருட்கள், யந்திரங்கள், மகாலட்சுமி யந்திரம், வாஸ்து யந்திரம், குரு யந்திரம், வாராகி யந்திரம், இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம். கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர், நர்மதா டாலர், ஸ்படிக டாலர், இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள், சக்தி பெற்ற, உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ, கொரியர் மூலமாகவோ, இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சுப்போம். இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.